சே நல்லா பேசிருக்கீங்க ரசிகா. வாழைப்பழம் பிடிக்குமா? பிடிக்குமா? என்ன பழம் பிடிக்கும்? பெரிய ஒரே பெரிய தப்பு உன்னே விடுதல, எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. ராணா பழகணும், கண்டிப்பா பழகணும், சரியா? இதுல வந்து நீங்க அந்த ராமாயணத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பட்டியல் கொடுத்தீங்க, யார் யாரெல்லாம் பெரியார். ஏன்னா அதுதான் இப்ப நம்ம ஊர்ல தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பெரியாரா இருக்காரு, நாளைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. அதனால வந்து யார் பெரியாருன்ற ஒரு பட்டியல் நல்லா கொடுத்தீங்க, மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா. அவங்க சொன்ன மாதிரி இந்த லகரம் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல மூணு லகரம் ரொம்ப பேருக்கு தெரியாது, அதான் பெரிய கஷ்டம். அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. பள்ளி குண்டு லகரம், பள்ளிக்கூடம் அது வந்து பொது லகரம். பொது லகரம்னு என்னன்னா, வடமொழிக்கும் தமிழ் மொழிக்குமான பொதுவாக அந்த லகரம் இருக்கும். தமிழுக்கு மட்டுமே இருக்கிறது வந்து சிறப்பு லகரம், அவ்வளவுதான். சொல்லி பழக்கம் இது மூணையும் சொல்லி பழக்கினா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நா பழக்கம். ரொம்ப சந்தோஷம் ரசிகா, நீங்க அடுத்த பேச்சாளரை தேர்வு செய்யலாம். எண் 12, ஊதிபுரத்திலிருந்து பிரேமா.